மிதுனம் இராசி பலன் 2022. பொது விஷயங்கள். மிதுன ராசி பலன் 2022 வரவிருக்கும் புதிய ஆண்டு 2022 இல் மிதுன ராசி ஜாதகக்காரர் வாழ்க்கை பற்றிய பல முக்கியமான மற்றும் முக்கியமான கணிப்புகளை வழங்குகிறது. வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் மிதுன ஆண்டு ராசி பலன் 2022 மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு வெற்றி பெறுவார்களா? மேலும் இது போன்ற பல முக்கியமான கேள்விகளுக்கான பதில்கள். 2022 ஆண்டில் குரு ஏப்ரல் 13 தேதி மீன ராசியில் 10 வீட்டிலும், ராகு மேஷத்தில் ஏப்ரல் 12 தேதி 11 வது வீட்டிலும் நுழைவார். ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் 29 அன்று சனி கும்பத்தில் 9வது வீட்டிற்குள் நுழைகிறார். ஜூலை 12 அன்று அது மகர ராசியில் 8வது வீட்டில் வக்ர நிலையில் பெயர்ச்சி செய்யும். 2022 இல் உங்கள் அதிர்ஷ்டம் மாறுமா? அறிஞர் ஜோதிடர்களுடன் தொலைபேசியில் பேசுங்கள். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து சனி உங்கள் வாழ்க்கையில் ஒப்பந்தங்களில் சமரசத்தை கொண்டு வருவார். நீங்கள் நேரத்தை வீணாக்காமல் வேலையை முடிக்க விரும்பினால் இந்த ஆண்டு நீங்கள் எதை அடையலாம், எது பொருத்தமானது என்பதில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். வாழ்க்கையில் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற இந்த ஆண்டு பேசுவதை விட அதிகமாக செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. மே முதல் அக்டோபர் வரையிலான மாதங்கள் உங்கள் வாழ்க்கையை துரிதப்படுத்தும். மேலும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம் இருக்கும். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் செவ்வாயின் நிலை உங்கள் காதல் விவகாரங்களில் சில சிரமங்களை கொண்டு வரலாம். நீங்கள் கட்டப்பட்டிருப்பதாக சிலர் நினைக்கலாம். ஏப்ரல் மாதத்தில் கும்பத்தில் உள்ள சுக்கிரனும் செவ்வாயும் பலவிதமான உணர்ச்சிகளை தூண்டுவதன் மூலம் விஷயங்களை மகிழ்ச்சியடைய செய்யலாம். இந்த நேரத்தில் சிம்மத்தில் சுக்கிரன் இருப்பதால் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் உறவில் நீங்கள் உண்மையுள்ளவராகவும் உங்கள் உறவில் முழுமையாகவும் உண்மையாகவும் அர்ப்பணிப்புடன் இருந்தால் ஆண்டின் இறுதியில் உங்கள் உறவில் காதல் உச்சத்தில் இருக்கும். சனி 8வது வீட்டில் இருப்பார். இதன் விளைவாக இந்த ஆண்டு நீங்கள் நிறைய புதிய நபர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் திறமை மற்றும் திறமைக்கு ஏற்ப நீங்கள் அவர்களை வகைப்படுத்துவீர்கள். இதன் விளைவாக அவர்களில் சிலர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருக்க முடியாது. முதல் பாதியில் கும்ப ராசியில் குருவின் செல்வாக்குடன் மக்களுக்கு உதவுவதற்கு பதிலாக அவர்களுடன் ஒத்துழைக்கவும். இந்த நேரத்தில் மற்றவர்களிடமிருந்து உங்கள் தேவை சற்று அதிகரிக்கும். நீங்கள் இதயத்தில் இருந்து அக்கறை கொள்ளும் நபர்களுடன் சுக்கிரன் பல மோதல்களை ஏற்படுத்தலாம் மற்றும் அனைத்தும் தார்மீக கொள்கை மற்றும் நெறிமுறைகளில் சில பொறுப்புகளுடன் தொடங்கலாம். ஜனவரி மாதத்தில் 9வது வீட்டில் குரு உங்களுக்கு வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை அளிக்கும் மற்றும் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தி சிறந்த விஷயங்களுக்கான உங்கள் விருப்பத்தை பயிற்றுவிப்பதற்கான உந்துதலை நீங்கள் உணர்வீர்கள். மிதுன வருடாந்திர ராசி பலன் 2022 இன் படி இந்த ஆண்டு உங்கள் வெற்றிக்கு உந்துதல் முக்கியம். ஆனால் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றிக்கான உங்கள் ஆர்வத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. ஏப்ரல் மாதத்தில் 10 வீட்டில் குரு பெயர்ச்சி செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் வாய்ப்புகளை கொண்டு வரும். புதிய சாகசங்கள் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தி வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வையை விரிவாக்கும். ஜூன் மாதத்தில் ரிஷப ராசியில் உள்ள சுக்கிரன் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு ஆண்டின் சிறந்த காலங்களில் ஒன்றாக இருக்கும். அன்பையும் பாசத்தையும் கொடுப்பது மற்றும் பெறுவது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் மற்றும் நீங்கள் மிகவும் கவர்ச்சியான மற்றும் பிரபலமாக இருப்பீர்கள். உடல் செயல்பாடு, பொழுதுபோக்கு மற்றும் பார்ட்டி மூலம் அனுபவிக்க இது ஒரு நல்ல நேரம் என்பதை நிரூபிக்க முடியும். படைப்பு வேலை, ஷாப்பிங் மற்றும் பிற நிதி விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ரிஷபத்தில் உள்ள செவ்வாய் கிரகம் உங்களுக்கு மிகுந்த விடாமுயற்சியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தொடங்க இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருப்பீர்கள். உடல் செயல்பாடுகள் குறிப்பாக உடற்பயிற்சி, விளையாட்டு மற்றும் நடனம் ஆகிய இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கும். ஆண்டின் இறுதி 8வது வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் சாதனைகள் மற்றும் அங்கீகாரத்திற்கான வலுவான வாய்ப்பினை உருவாக்குகிறது. ரியல் எஸ்டேட் வாங்க அல்லது விற்க அல்லது உங்கள் வீட்டை புதுப்பிக்க இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். உங்கள் துணையாளருடன் உங்கள் உறவில் நெருக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஒட்டுமொத்த 2022 ஆண்டு மிதுன ராசிக்காரருக்கு ஏற்றத்தாழ்வுகள் நடந்ததாக இருக்கும். அதிர்ஷ்டம் மற்றும் அதிர்ஷ்டம் உண்டு. ஆண்டு முழுவதும் நிதியில் வாழ்க்கையில் உங்கள் ஆதிக்கம் செலுத்தப் போகிறீர்கள். 2022 ஆண்டு மிதுன கணிப்பின்படி நீங்கள் கடின உழைப்பையும் முயற்சியும் மேற்கொண்டால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வெற்றிகரமாக தங்கள் தொழிலில் இருப்பார்கள். மிதுன ராசி மாணவர்கள் வரும் காலங்களில் தங்கள் கல்வி வாழ்க்கை அதிர்ஷ்டமாக கிடைக்கும். நாம் இப்பொழுது முன்னேற சென்று இப்பொழுது ஆண்டு ராசி பலன்கள் 2022 விரிவாக பார்க்கலாம். அனைத்து ஜோதிடர்களின் கணக்கிலும் கண்டு குறிப்பிடுங்கள்.
மிதுன ராசி குடும்ப பலன்கள். 2022 படி இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏனெனில் இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்திற்கான உங்கள் நேரத்தையும் அனுப்பினீர்கள். இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலைகள் இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் வீட்டிற்கு தேவைக்கு ஏற்ப புதிய பொருட்கள் வாங்கலாம். அல்லது தவிர இந்த ஆண்டின் உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் ஏற்பட செய்யலாம். இந்த வேலைகள் உங்கள் குடும்பத்தை நெருக்கமாக கொண்டு வருவதற்கான உதவியாக இருக்கும். உங்கள் வீட்டில் சாதகமான சூழ்நிலைகள் கொடுக்கும். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 8வது வீட்டில் சனியும் 6வது இடத்தில் கேதும் ஆண்டில் தொடக்கத்தில் இருப்பதால் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் சற்று பலவீனமாக தெரிகிறது. ஆரோக்கியம் மற்றும் நீங்கள் உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை முறை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் கிரகங்களின் பெயர்ச்சியின்படி இந்த காலகட்டத்தின் இரத்தம் மற்றும் காற்று தொடர்பான நோய்கள் உங்களை மிகவும் தொந்தரவு செய்யும். மேலும் அதிக கொழுப்பு உள்ள உணவின் காரணமாக உங்களுக்கு உடல் நலம் பிரச்சனைகள் இருக்கலாம். அதற்காக நீங்கள் 2022 ஆண்டி ஆரோக்கிய ராசியின்படி உங்கள் உணவு பழக்கத்தில் சரியான நேரமும் மாற்றங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் உடல்நலம் பயிற்சி மற்றும் கவலைப்படுவீர்கள். ஏனென்றால் உடனடியாக எங்கள் சுகாதார நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது அருகில் உள்ள சுகாதார நிலையில் சென்று உடல்நலத்தை பார்க்கவும். மிதுன ராசிக்கான காதல் அன்பு போவதற்கான பலன்கள் பொது பலன்கள். இந்த ஆண்டின் மிதுன ராசிக்கான ஜாதகக்காரர்கள், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு அவர்களை உணர்வுபூர்வமாக தூண்டுவார்கள் மற்றும் அன்பில் மிகுந்த உற்சாகம் இருக்கும். மீண்டும் உங்கள் தங்கள் துணை நெருக்க விருப்பமீர்கள். தங்கள் காதல் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அனுப்பி வைப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் தனிமை நபர்களும் ஒரு நல்ல செய்தியே உள்ளது. ஏனென்றால் இன்னும் ஒரு குடும்பத்தை தொடங்காதவர்கள் இந்த ஆண்டில் உண்மையான அன்பை சந்திப்பீர்கள். வலுவான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் பொது பலன்கள். இந்த ஆண்டின் உங்களுக்கு கலவையான முடிவுகள் தரும். எனவே வெற்றியை பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மற்றும் 8வது இடத்தில் சனியின் செல்வாக்கு காரணமாக உங்கள் போட்டியாளர்கள் சில தடைகளையும் சந்திக்க நேரிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கை அன்றாட வேலை வழக்கத்தில் எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தாது. மேலும் உங்கள் நிர்வாகம் வேலையின் தரத்தை அதிகரிக்க சொல்லலாம் மற்றும் அதிக முயற்சி எடுக்கும்படி கேட்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் நிலைப்பாட்டை காக்க வேண்டும். வேலையின் அளவை குறைப்பது வெளிப்புற காரணிகளை பொறுத்து என்பதை நிரூபிக்க வேண்டும். பரிகாரம். ரத்தினக்கள் உங்கள் ஏற்றவாறு அதிகாரம் அளிக்க முறையான சடங்குகளை செய்த பின் தங்க மோதிரம் அல்லது பதகத்தில் மரகதம் மற்றும் பச்சை நிற சபையறை அணியுங்கள். எந்திரம் செயல்பாட்டுவதற்கான பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளை செய்த பிறகு சனி இயந்திரத்தை வணங்குங்கள். வியாபாரத்தில் வெற்றி பெற வணிக இனத்திற்கு தெற்கு திசையில் சிவப்பு பீங்கான் கோலை வைக்கவும். வேலைக்காக ஒரு மஞ்சள் துணியில் முழு மஞ்சள் துண்டையும் ஒரு அலுவலக பை கட்டியில் வைக்கவும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு உங்களாக சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களாக அலங்கரிக்கப்பட வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் வீடியோவை எல்லாருக்கும் பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் பகிருங்க. தேங்க்யூ.